ஒரு நவீன தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நொடிக்கு 1000 மீட்டர் வேகத்தில் வரக்கூடிய ஸ்பேஸ் ஜங்கிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ளவும் வேண்டும். மேலும் இவை மிக குறைந்த வெப்பமான -200°C வெப்பத்திலும் அதிக வெப்பமான 150°C வெப்பத்திலும் நன்கு வேலை செய்யும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும். இது வந்து விண்வெளியில் வேலை செய்கிற காரணத்தினால இதை உருவாக்க மிக காம்ப்ளெக்ஸான இன்ஜினியரிங் வந்து தேவைப்படுகிறது. இது கிட்டத்தட்ட பூமியிலிருந்து 35,786 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் இது முதல் தடவை விண்ணில் செலுத்திய பொழுதே இது நன்கு வேலை செய்தாக வேண்டும். ஏனென்றால் விண்வெளியில் நாம் அழுது பார்க்கவே முடியாது. மீண்டும் இதை நாம் பூமிக்கு எடுத்து வரவும் முடியாது. செயற்கைக்கோளை எப்படி உருவாக்குகிறார்கள், மேலும் அதை எவ்வாறு பூமியை சுற்றுமாறு செய்கிறார்கள், அதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த செயற்கைக்கோள் வந்து நம்ம 2 பாகங்களாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மெக்கானிக்ஸ், மற்றொன்று எலக்ட்ரானிக்ஸ். இந்த மெக்கானிக்ஸை வந்து சர்வீஸ் மாடல் என்றும் எலக்ட்ரானிக்ஸை வந்து கம்யூனிகேஷன் மாடல் என்றும் அழைக்கிறார்கள். ஒரு ஒரு சேட்டலைட்டின் மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் சிலிண்டர் வந்து இருக்கும். இதை சுற்றி வந்து 4 ஃபியூயல் டேங்க் மற்றும் மெயின் இன்ஜின், த்ரஸ்டர்கள் மற்றும் பேட்டரிகள் வந்து இருக்கும். இது எல்லாமே உள்ளடக்கியது தான் சர்வீஸ் மாடல். இதன் மேல் வந்து கம்யூனிகேஷன் மாடல் வந்து மிகவும் காம்ப்ளெக்ஸான எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் மற்றும் சோலார் ரேஸ். இது வந்து சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும். மேலும் இது வந்து ஆண்டனா டிஸ்க். இதுதான் பூமியிலிருந்து வரக்கூடிய சிக்னல்களை மீண்டும் பூமிக்கே டிரான்ஸ்மிட் செய்கிறது. இந்த நடுவில் இருக்கும் கார்பன் ஃபைபர் கோர் தான் வந்து ஒரு செயற்கைக்கோளோட ஸ்கெலட்டன் என்று அழைப்பார்கள். கார்பன் ஃபைபரை கம்பி போல மாற்றி அதில் பசை தடவி இந்த மாதிரி மிக சிக்கலான முறையில் சுற்றி ஒரு சிலிண்டர் போன்ற அமைப்பை உருவாக்குவார்கள். இந்த நடுவில் இருக்கும் கோரை சுற்றி அலுமினியம் பேனல்களை வைத்து இந்த மாதிரி நிறைய ஸ்கெலட்டன் ஃப்ரேமை உருவாக்குவார்கள். இந்த மைய கோரை சுற்றி 4 ஃபியூயல் டேங்க் வந்து வைப்பார்கள்ங்க. இந்த எரிபொருள் மூலமாக தான் அதன் இன்ஜின் மற்றும் த்ரஸ்டர்கள் வந்து இயங்கும். இந்த எரிபொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா மனிதனாகிய நாம் கண்டறிந்த மிக அதிகமாக வெடிக்கும் தன்மை கொண்ட ஒரு பொருள். அதுதான் நைட்ரஜன் டெட்ராக்சைடு மற்றும் மோனோமெத்தில் ஹைட்ரஜன். இதோட கலவை சுருக்கமாக சொல்லணும்னா NTO மற்றும் MMH. இந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா மிக மிக நச்சுத்தன்மை வாய்ந்தது. இந்த அளவுக்கு ஆபத்தான எரிபொருளை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்தால் மிக அதிகமாக வெடிக்கும் தன்மை கொண்ட காரணத்தினால் சற்று குறைவான எரிபொருளை பயன்படுத்தினாலே போதும். ஒரு ஒரு சேட்டலைட்டோட பாதி எடை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எரிபொருள் தாங்க இருக்கும். இதில் எரிபொருள் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் லான்ச்சருக்கு சற்று முன்னர் தான் நிரப்புவார்கள். இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானியத்தால் உருவாக்கப்பட்ட காரணத்தினால இது வந்து எந்த விதத்திலுமே எரிபொருளுடன் ரியாக்ஷனே செய்யாது. அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் மாடல். இதன் நம்பகத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா மிக மிக கிரிட்டிக்கலான ஒன்றுங்க. இந்த கம்யூனிகேஷன் மாடலில் வந்து பேலோட் என்றும் அழைப்பார்கள். இந்த கம்யூனிகேஷன் மாடலின் இதயமாக விளங்குவது தான் மைக்ரோ ப்ராசஸர் சர்க்கியூட்டான ஹைப்ரிட். இந்த சர்க்கியூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேலியம் ஆர்சனைடு அப்படின்ற கெமிக்கலால் தான் உருவாக்கப்பட்டது. மேலும் இதையெல்லாம் தங்க கம்பிகள் மூலமாக இணைத்திருப்பார்கள். ஒரு ஒரு சேட்டலைட்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோகிராம் அளவிலான தங்கம் இருக்குமாங்க. இந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 99.9% கலப்படம் இல்லாமல் இருக்குமாம். ஏன் இந்த தங்கத்தை தான் பயன்படுத்த முடியுமா, வேறு எதையேனும் பயன்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டால், இந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிலையானது, மேலும் அவ்வளவு எளிதாக சிதையாது. மேலும் இது வந்து ஒரு சிறந்த வெப்பம் மற்றும் மின்சார கடத்தி, அதாவது ஹீட் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். இந்த சர்க்கியூட்டை முடித்த பிறகு இதில் பல எலக்ட்ரானிக் பாகங்களை பொருத்தி ஒரு எலக்ட்ரானிக் யூனிட்டாக மாற்றுவார்கள். இது நன்றாக வேலை செய்யுமா செய்யாதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை இருமுறை கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு ஒரு எலக்ட்ரானிக் யூனிட்டையுமே 8000 முறை சோதித்து பார்ப்பார்களாம். இந்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ். இது வந்து இன்கமிங் மற்றும் அவுட்கோயிங் சிக்னலிடமிருந்து ஏற்படும். இதை சரி செய்ய தான் ரெசனேட்டர்களை பொருத்துவார்கள். இந்த ரெசனேட்டர்களில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் கிறிஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குவாட்ஸ் கிறிஸ்டலை ஒரு காண்டாக்ட் லென்ஸை விட சற்று பெரியதாக வெட்டி அதை பாலிஷ் செய்து இதில் இணைத்திருப்பார்கள்.
மேலும் ஒரு ஒரு எலக்ட்ரானிக் பாகங்களையுமே மிக அதிகமான வைப்ரேஷனில் நன்கு இயங்குகிறதா என்று சோதித்து பார்ப்பார்கள். இது முக்கியமான ஒன்றுங்க. ஏனென்றால் ஒரு சேட்டலைட் லான்ச் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிக அளவிலான வைப்ரேஷன் இருக்கும். ஒரு ஒரு ஸ்டேஜாக ராக்கெட் அடுத்த ஸ்டேஜுக்கு செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா மிக அதிக அளவிலான ஷாக் வேவ் வந்து உருவாகும். இந்த ஷாக் வேவை டெஸ்ட் மூலமாக சோதித்து பார்ப்பார்கள். எந்த ஒரு எலக்ட்ரானிக் யூனிட் வந்து இந்த அனைத்து டெஸ்ட்டையுமே பாஸ் ஆகிறதோ அதை மட்டும்தான் வந்து கம்யூனிகேஷன் மாடுகளில் இணைப்பார்கள். மேலும் விண்வெளியில் சூரிய ஒளி இருக்கும் திசையில் வந்து பார்த்திங்கன்னா 150 டிகிரி முதல் 250 டிகிரி வெப்பமும், சூரிய ஒளி இல்லாத திசையில் பார்த்திங்கன்னா -270 டிகிரி வெப்பம் வரை இருக்குங்க. அதனால் இந்த சேட்டலைட்டை வந்து பார்த்திங்கன்னா தெர்மோ இன்சுலேஷன் வந்து கட்டாயம் செய்ய வேண்டும். மேலும் விண்வெளியில் வெற்றிடம் மட்டுமே இருக்கிற காரணத்தினால ஏதேனும் ஒரு பொருள் வந்து சூடாகிவிட்டால் அதை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பே இருக்காது. நாம் காஃபியின் சூட்டை குறைப்பதற்காக காற்றை ஊதுவோம் அல்லவா, அந்த மாதிரி ஒரு செயல் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் நடக்கவே செய்யாது. ஏனென்றால் விண்வெளியில் காற்றே கிடையாதுங்க. இந்த இடத்துல எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் மீடியமே இல்லாத காரணத்தினால ஏதேனும் ஒரு பொருள் வந்து வெப்பமானால் பார்த்திங்கன்னா அதனுள் சூடு வந்து எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும், அதை வெளியேற்றவே முடியாது. மேலும் ஒரு ஒரு எலக்ட்ரானிக் பாகங்களும் வந்து பார்த்திங்கன்னா -10 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி வெப்பத்தில் தான் நன்கு வேலை செய்யுங்க. இதற்காக கப்தான் மெட்டீரியலை வந்து வைத்து இன்சுலேட் செய்யப்படுகிறது. இந்த கப்தான் வந்து பார்த்திங்கன்னா -250 டிகிரி செல்சியஸ் முதல் 290 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வரை தாக்கு பிடிக்குங்க. இந்த சேட்டலைட்டின் வெளியில் சுற்றிருக்கும் லேயர் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மாதிரி தெரியும், ஆனால் இது உண்மையாக தங்கம் கிடையாது. அலுமினியம் ஃபாயில் மற்றும் கப்தானை இயக்கும் பொழுது தங்கம் போல நமக்கு தெரிகிறது. ஆனால் இதுவும் முதல் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் தான். உள்ளே இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இயங்கும் பொழுது அதுவும் வெப்பத்தை வெளியேற்றும். அதை நாம் எப்படியாவது வெளியேற்ற வேண்டும். இதற்காக அமோனியாவில் இயங்கும் ரேடியேட்டர்களை பொருத்தி ஒரு இடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு வெப்பத்தை கடத்துவார்கள். இந்த அமோனியா வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் நிறைந்த இடத்துல வந்து காற்றாக மாறி வந்து வெப்பம் குறைந்த இடத்தை நோக்கி பயணிக்கும். வெப்பம் குறைந்த இடத்துக்கு இது சென்றவுடன் பார்த்திங்கன்னா அம்மோனியா வந்து லிக்விட் ஃபார்மில் மாதிரி மீண்டும் இந்த வெப்பம் அதிகமான இடத்தை நோக்கி வந்துவிடும். இந்த மாதிரி ஒரு சைக்கிளாக இந்த ரேடியேட்டர் வந்து பயன்படுத்துகிறார்கள். மேலும் இன்னொரு லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி. இதையும் பொருத்தி சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் செய்வார்கள். இது எல்லாமே முடிந்த பிறகு இந்த ஒட்டுமொத்த கம்யூனிகேஷன் மாடுலையுமே ஆன்கோட் சேம்பரில் சோதித்து பார்ப்பார்கள். இந்த ஆன்கோட் சேம்பரில் ரேடியோ சிக்னல் வந்து வெளியிலிருந்து உள்ளே வராமலும் உள்ளிருந்து வெளியே செல்லாதவாறு அமைத்திருப்பார்கள். இந்த ஃபைனல் டெஸ்டிங்கை முடித்த பிறகுதான் சர்வீஸ் மாடலுடன் இதை இணைப்பார்கள். அடுத்தது சோலார் அரேஸ் மற்றும் ஆண்டனா. இந்த சோலார் அரேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சூரியனை பார்த்தவரே இருக்க வேண்டும். இதற்காகவே ஒரு மெக்கானிசத்தை இதனுடன் இணைப்பார்கள். இந்த நவீன செயற்கைக்கோளால் பார்த்திங்கன்னா 300 டிஜிட்டல் சேனல்களை தொடர்ச்சியாக ஒளிபரப்பு செய்ய முடியும். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 அனலாக் சேனல்களை தான் ஒளிபரப்பு செய்யவே முடியுமாங்க. ஒரு ஒரு செயற்கைக்கோளும் முழுமையாக முடிந்த பிறகு விண்ணில் ராக்கெட் மூலமாக ஏவப்படுங்க. இந்த ராக்கெட் வந்து சேட்டலைட்டை இந்த மாதிரி ஒரு சுற்றுவட்ட பாதையில் விட்டு சென்றுவிடும். இதை வந்து நம்ம சுற்றுவட்ட பாதைன்னு சொல்ல முடியாதுங்க. ஏனென்றால் பார்ப்பதற்கு எலிப்டிக்கல் ஆர்பிட் போல தான் இருக்கும். இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டை வந்து சேட்டலைட்டின் உள்ளிருக்கும் இன்ஜின் மூலமாக சுற்றுவட்ட பாதையாக மாற்றுவார்கள். மேலும் பூமியிலிருந்து 35,786 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இன்ஜின் மூலமாக தான் நிறுத்தப்படுகிறது. இந்த இடத்தை தான் ஜியோசிங்க்ரோனஸ் ஆர்பிட் என்று அழைப்பார்கள். இங்கு அந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா பூமி தன்னைத்தானே வட்டமிடும் அதே வேகத்தில் தான் பூமியை சுற்றி வரும். இதனால் இந்த சேட்டலைட்டை வந்து நமது வீடுகளோடு ஒப்பிடும் பொழுது நகரவே நகராது. இந்த சேட்டலைட் வந்து ஜியோசிங்க்ரோனஸ் ஆர்பிட்டில் நிறுத்திய பின்னர் பூமியின் ஈர்ப்பு விசை காரணமாக சிறிது சிறிதாக கீழே இறங்கும். இதை த்ரஸ்டர்கள் மூலமாக சரி செய்து விடுவார்கள். ஒரு ஒரு சேட்டலைட்டும் அதனுடைய ஆயுட்காலம் முடிந்த பிறகு மீதமுள்ள எரிபொருளை பயன்படுத்தி இந்த த்ரஸ்டர்கள் மூலமாக பூமியின் ஈர்ப்பு விசையை விட்டு விலக்கி எடுத்து செல்லப்படும். இவ்வாறு தாங்க ஒரு ஒரு சேட்டலைட்டையும் உருவாக்கி அதை பூமியை சுற்றி வர செய்கிறார்கள். இந்த பதிவை பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதோர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.